கல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கல் வெங்காய குடல் விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசுபொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. பாட்டு வந்து தனுஷ் பாடுறாரு, யுவன் சங்கர் ராஜா பாடுறாரு, ட்ரெய்லர்ல ரிலீஸ் பண்றது ஹேர் ரோமன் சார் வராங்க, யுவன் சங்கர் ராஜா வராங்க, அதுக்கப்புறம் அனிருத் வராங்க, யாரா நீங்க? அந்த கேள்விதான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயம். நீங்க பல கனவை சுமந்துட்டு சுத்துற அதே பலாயிரம் பேர்ல நாங்க தான். நீங்கள் சொன்ன மாதிரி தனுஷ் சார், ஜிவி சார், ஆதினா, அதுக்கப்புறம் வந்துட்டு யுவன் சார் பாடி, அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் ரிலீஸ் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதும் ஒரு பெரிய ஸ்டார், ஒரு ஹாலிவுட் ஸ்டார் தான், ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தமாக ஒருத்தருக்கு மச்சா இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் இருக்கு. கேட்டு பார்ப்போம் என்ன சொல்ல போகிறாங்க, மிஞ்சி போனால் நோன்னு சொல்ல போகிறாங்கன்னு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு. ஹலோ சார், இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அண்ணா உள்ள இருக்காங்க, எல்லா செலிபிரிட்டியோடையும் க்ளோஸ், இவர் தான் இந்த படத்தை வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஏ விஜய் உங்க நம்பர் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வாங்குவாங்க, அவங்க நம்பர் நம்ம கொடுத்துருப்போம், அவங்களுக்குலாம் பர்த்டே விஷ் பண்ணலாம், இல்லை அவங்க ஏதாவது பார்த்து விஷ் பண்ணலாம், தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க கிட்ட போயிட்டு நான் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு வந்துருங்களா ஒரு சின்ன கேமரா. முக்கிய நிலை உடன்படன் குறிஞ்சி இது வேலைக்கு தெரிஞ்சுக்கல, ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிம்மன் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட இருக்க அழகான டீம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு எப்பவுமே நம்ம வந்து கிளாஸ் ரூமில் போனாங்கன்னா எந்த பெஞ்சில் உட்காருன்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரோம், மிடில் பெஞ்சில் உட்காரோம்லாம் செலக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் படிக்கிறவங்க தான். லாஸ்ட் பெஞ்சில் யார் கை தூக்குறாங்களோ எல்லாருமே இங்கே வந்து யாரோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் இன்றைக்கி எங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸோ சைனா சீட் மாதிரி இருந்தாலும் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பிரதர் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சேனலில் வந்து ஒரு லான்ச் பண்ணணும், டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா எங்கேயுமே போக தேவையில்லை. இனிமேட்டு எல்லாரும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு டீம் அப்ரோச் பண்ணால் போதும், இருக்கிற எல்லா ஏரியாலையும் மூளை முடுக்கெல்லாம் நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ அதை பற்றி தான் நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிரதர் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்களும் கூட. நன்றி. ஏன்னா இயக்கம் அப்படின்றது சும்மா இல்லை, இயக்கத்தோட நடிப்பு அப்படின்றது எடுத்ததுமே ரொம்ப சும்மா இல்லை. ஆனால் உங்களோட விதை எங்கிருந்து வந்திருக்குன்றதையும் பேச போகிறோம். எல்லாருமே யங்ஸ்டராக இருக்கீங்க, இப்போ நான் எப்பவுமே கேட்பேன் ஒரு லீடர் ஒன்று தேவை அப்படின்னு. கொண்டு போன ஒரு தளபதியா வேணும் இல்லனே, ஒரு தளபதி ஒரே மாதிரி ஒரே கல்யாணத்துல மேல அடிக்க ஒன்னா போறதுனால உங்களுக்கு இருக்கு. நமக்கு முன்னாடில இருந்து நிறைய வேலை செஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க அனுபவம் நிறைய இருக்கு. போன இதுலயும் சொன்ன பட்டி வந்து படங்கள்ல நிறைய விஷயங்களை விட்டு வந்து நியூவான்சஸ் எல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு. ஆனந்த் ப்ரோ எடுத்துக்கலாம், ரைட்டிங்கா இருக்கட்டும், டிரெக்ஷனா இருக்கட்டும், அவங்கலாம் பெரிய சேலஞ்சு. ஸோ நம்ம வந்து அடிக்கடி நம்ம பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. நம்ம ரெண்டு பேரும் இப்ப நான் அப்படிதான் சொல்லுவேன், உங்களை எவ்வளவு வருஷமா உங்களை பாக்குறேன். ஆமா, நான் இல்ல லைக் புது டீம் இருக்காங்களே, நாங்க உங்களை அடிக்கடி பாக்குறதுனால இந்த க்வெஸ்சன் எல்லாரும் வைக்கிறாங்க. ஏன்னா அது கரெக்டா ஒரு லீட் பண்ணி கொண்டு போறது, பெரிய சிஸ்டாவும் உங்களை நாங்க எல்லா அனுபவம் எல்லாம் பாத்துருக்கோம். நான் அப்படி சொல்றேன்னு சொல்ல சிரிக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்றப்போ ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லை, அப்ப நம்மளா எழுதிடுறது, சும்மா அப்படி ஷேர் பண்ணி ஜாலியா டிராவல் பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேர்ந்து எல்லாரும் ஒர்க் பண்றப்ப எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும், அண்ட் கான்ட்ரிபியூட் பண்றதும் வேற லெவல்ல இருக்கும். ஒருத்தர் டான்ஸ்ல கலக்குவாரு, இன்னொருத்தர் சின்ன சின்ன நியூவான்சஸ் நாங்க சும்மா போய் ஏதாவது போன்ல இப்படி கண்டென்ட் எடுக்கணும்னா அப்படி எடுக்கக்கூடாது, இப்படிதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்து வில்ஸ் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுவாரு. ஸோ எல்லாருமே எதை ட்ரை பண்ணி லாஸ்ட்டா போறோம்னா கண்டென்ட் அப்படின்ற ஒன்று தேடிதான். அது எந்தெந்த பிளாட்ஃபார்ம் நம்ம கிடைக்குதோ அதை இதில் ப்ரெசென்ட் பண்றோம். எனக்கு ரேடியோ கிடைச்சது நான் ரேடியோவில் பண்ணேன், ஒரு டிவியில் கிடைச்சது டிவியில் பண்ணாரு, ஒரு சோஷியல் மீடியாவில் பண்ணாரு, ஒரு படங்களில் பண்ணாரு, இவர் ஸ்டேஜ் பிளேல இருந்து ஆகட்டும், படங்கள் ஆகட்டும், ஆல்பம் ஆகட்டும், எல்லாத்துலயும் பண்ணாரு, ஒரு பேக்கெட் நிறைய பண்ணாரு, ஒருத்தர் ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ ஒரு பெரிய தாலி பிளேட்டர் மாதிரி தான், ஒவ்வொன்றும் இருக்கும், எல்லாம் சேர்ந்தா ஒரு படமா வருன்ற மாதிரி, எல்லாம் சேர்ந்தா ஒரு எப்படி மீலா வருமோ இப்படி எல்லாம் சேர்ந்து உங்க முன்னாடி நண்பன் ஒருவன் வந்த பிறகு ஒரு படமா வந்திருக்கோன்றது தான். ஓகே, இந்த போஸ்டர்ல நீங்க இருக்கவும் உங்களோட ஃபேன்ஸும் சரி யங்ஸ்டர்ஸும் சரி ஓகே இருக்கா ஒரு வெயிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, சீரியஸ்லி லவ் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. அண்ட் ப்ரோ அடுத்து தான் உங்கட்ட இருந்து யார் ப்ரோ நீங்க திடீர்னு ஒரு டைட்டில் லான்ச் பண்றீங்க, பழைய படங்கள்லாம் ஒருவேளை அப்படி வந்துருமோ, சுப்ரமணியம் ப்ரம் 2 இல்ல பாய்ஸ் 2 பஞ்சதந்திரம் 2 அப்படிலாம் எங்களெல்லாம் யோசிக்க வச்சுட்டு அப்படிலாம் இல்லை. ஒரு பாட்டு ஒன்று வருது அதை பார்த்து சந்தோஷப்படுங்க, ட்ரெய்லர் வருது இதை பார்த்து இன்னும் சந்தோஷப்படுங்க. ஸோ உங்களை ஹைப் ஏற்றிக்கிட்டே போவோம் அப்படின்ட்டு
வெங்கட்ரிபூர்ல இருந்து ஆரம்பிச்சு கோடம்பாக்கத்துல கடைசி ஊழியர்ல இருந்து எல்லாத்துக்குமே கொண்டு போய் ரீச் பண்ணி அவங்க சைட்ல இருந்து எவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க, யார் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க படத்துல அங்கங்க உங்களை நாங்க பாத்துருக்கோம், திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்றது நான் இப்போ கேமரா பண்ணி இங்கே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இதுக்கு பின்னாடி வந்துட்டு உங்கள் இடத்துக்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு எங்கிட்டு ஒரு ஷோ கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அப்புறமா நிறைய ஆடிஷன்ஸ் போயிட்டு இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருமா டேரக்டர் சொல்லுவார்ல இல்லை அசன் டேரக்டர் சொல்லுவாங்க, தம்பி மைண்டில் வச்சுக்கிறேன் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு கோடம்பாக்கத்துலேயும் சென்னையிலையும். ஏன் இங்கே நிறைய பேரில் ஒரு கோடி கணக்கான பேர் இருக்காங்களா, அந்த கோடி கணக்கான பேரில் நானும் ஒருத்தேன், இன்னமும் அப்படி தான் இருக்கேன், எப்பயுமே அப்படி தான் இருக்கணும்னு ஆசை. ஸோ என்னென்னா எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு எனக்கு மியூசியம் நான் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ப்ளேஸ் பண்ணிருந்தேன், நான் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேர்த்துருக்கணும்னு வீட்டில் எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ என்ன சொன்னாங்கன்னா நீ லாலா விஸ்காம் படி அப்படின்னாங்க, அதோட சேர்ந்து நான் தேட்டரில் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனில் ஆக்டிங் வந்துட்டு பர்சியூ பண்ணேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நாளை இயக்குநரில் வந்துட்டு நான் வந்து நடிச்சுட்டு அங்கேயும் டைரக்ட் பண்ணுறேன் சைடில், இதெல்லாம் பண்ணிருக்கும் போது தான் என் ஃப்ரெண்ட்ஸோடைய நிறைய ஆடிஷன்ஸ் நிறைய படங்களில் ஓரமாக அங்கங்கே அங்கே அதான் நான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே காணாமல் போகிற ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், சில படங்கள் வெளியே வரல. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி இந்த சொன்ன என்ன சார் உங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானேன்னு விக்ரம் வேதாவில் சொல்கிற மாதிரி அதே கதை தான், பட் ஆனால் என் வாயிலேருந்து வரும்போது அது என் கதையாக மாறும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் வந்தவன் தான் இந்த படம். என்ன ஏன் அப்படின்னா எனக்கு நான் கதைகள் தானாக அமையும்னு சொல்லுவாங்க, கதையை வந்துட்டு உங்களுக்கு அடிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு மட்டும் எனக்கு எப்படி தோணுதுன்னா இந்த படம் அப்படின்றது ஃபஸ்ட் படம்ன்றதுனால இல்லை, ஜென்ரலாகவே சொல்கிறேன் இந்த படத்தை இந்த யூனிவர்ஸ் பண்ணணுன்றதுக்கு நான் ஒரு கருவியாக இருந்திருக்கேன்டா நான் நம்புகிறேன். ஏன்னா வெற்றிமாறன் சார் அடிக்கடி சொல்லுவார் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டூல் தான், ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு டூல் தான் இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ், என்றைக்குமே ஃபிலிமை விட ஃபிலிம் மேக்கர் பெருசு இல்லை அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு நான் ஒருத்தர் இன்டர்னாக இருந்திருக்கேன், அவங்க நிறைய இந்த மாதிரி காலேஜஸ்ல அவருக்கே தெரியாது நான் சார் நான் இன்டர்னா இருந்தேன் அப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட கத்துக்கிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன மாதிரி பசங்களுக்கு வாய்ப்பை தேடி போறதுன்றது ஒரு கட்டம், இன்னொரு பக்கத்துல வாய்ப்பை உருவாக்கிக்கலாம்னு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கிற ஒரு டைம் வந்துச்சு. ஐ செட் ஓகே எடுக்கலாம் இப்ப இல்லைன்னா எப்படி அப்படின்னு, ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இறங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் இறங்கும் போது என்ன நம்பி இவ்வளவு பேர் வந்தாங்க, அப்ப எனக்கு ஒரு கூடுதலான ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. சரி நான் படம் எடுத்துட்டே இருக்கும்போது வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ட்ரீம் ப்ரொடியூசராக இவங்க வந்தாங்க ஐஸ்வர்யா மேம். ஸோ இவங்களை நான் காஸ்ட் பண்ண தான் ஆக்சுவலாக போனேன், பட் ஆனால் இவங்க இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடக்ஷன் அவங்களுடைய மசாலா பாப்கார்ன் நிறுவனத்தில் வர முதல் படம், அவங்களுக்கும் இது ஒரு இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு முதல் படி. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மென்டராக வெங்கட் பிரபு சார் வந்தார். ஓகே, ஏன்னா என்னதான் நம்ம ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டோம் ஒரு ப்ரொடியூசர் போயிட்டு எப்படி சொல்லணும்னா இன்னும் சொல்லணும்னா ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்க, இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. பாட்டு வந்து தனுஷ் பாடுறாரு, யுவன் சங்கராஜா பாடுறாரு, ட்ரெய்லரில் ரிலீஸ் பண்ணுறது ஹே ரமன் சார் வராங்க, யுவன் சங்கராஜா வராங்க, அதுக்கப்புறம் அனிருத் வராங்க, யாரா நீங்க அந்த கேள்வி தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயம் தான். பல கனவை சுமந்துட்டு சுத்துற அதே பலாயிரம் பேர்ல நாங்க தான் என்னன்னா அதான் ஹோப் தான் ப்ரோ. யாரோ ஒத்தர் இந்த இன்டர்வியூவே பாக்குற யாரோ ஒத்தர் ட்ரீம்ஸ் நிறைய இருக்கும்ல, இன்னொன்று என்னன்னா மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஆசை அதிகம். நான்லாம் வந்துட்டு நம்ம போகும்போது இந்த இடத்துல இருக்கணும்டா அந்த இடத்துல இருக்கணும்டான்னு அவ்வளோ ஆசை இருக்கும், நடக்குமா நடக்காதான்றது வேற, பட் ஆசை நிறைய இருக்கும் நமக்கு. ஆனால் அந்த ஆசையோட உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஸும் உண்மையான ஒரு உழைப்பும் சேர்ந்து அது நடக்கும்ன்றதுக்கு பெரிய உதாரணமே இந்த டீம் தான். இந்த படம் நல்லா ஓடுது, இந்த படம் ஜெயிக்குது, அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு வரதே பெருசுங்க. நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு படம் தெரியுது அப்படின்னு நினைக்கும்போது உங்கள் லவ் கலைக்குதுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் நீங்கள் சொன்ன மாதிரி யார் ராணி அதான் நான் யார் யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் டைரக்ட் பண்ணி நடிக்கிறான் போது வெங்கட் பிரபு சார், நீங்கள் சொன்ன மாதிரி தனுஷ் சார், ஜிவி சார், ஆதினா, அதுக்கப்புறம் வந்துட்டு யுவன் சார் பாடி, அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் ரிலீஸ் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதும் பாய்ஸ் படம் ரெக்ரியேட் பண்ணுவோம் போஸ்டர், சித்தார்த் சார்லேருந்து அந்த பரத் சார்லேருந்து எல்லாருமே டீமில் இது பண்ணாங்க, பஞ்சதந்திரம் கே எஸ் ரவிக்குமார் சார், ரமேஷ் கிருஷ்ணன் மேடம், சென்னை 28ல எல்லா டீம் சார் எல்லாருமே இந்த மாதிரி வரும்போது பிளஸ்டு தான். அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சின்ன ஹோப் யாருக்காவது கிடைச்சதுன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றி. இல்லை இப்படிலாம் சொல்லும் பொழுது தானே கோலிவுட்ல மட்டும் இல்லை இன்னும் பாலிவுட்ல கூட ப்ரொமோஷன் கேட்கலாம் அந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்றப்போ அந்த பிளான் இருந்தது. அது யாருக்கும் மேல் போட்டு யாருக்கு ஒரு பெரிய ஸ்டாரு ஒரு ஹாலிவுட் ஸ்டார் தான் சம்பவமா ஒருத்தருக்கு சீரிஸ் இருக்கு கேட்டு பாப்போம் என்ன சொல்ல போறாங்க, மிஞ்சி போனா நோன்னு சொல்ல போறாங்கன்னு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஹலோ சார் இல்ல அது நான் இப்படி தான் ஆக்சுவலா நான் வெங்கட் பிரபு சாரே அப்படிதான் போயிட்டு மீட் பண்ணேன். நாங்கள் இதே இந்த நீங்க பாக்குற இதே ஹாலில் நாங்கள் இவங்க எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு என்ன மாதிரி படம் பண்ணும்போது ஒரு ரீடிங் செஷன் இருக்கும் யூஸ்வலா. நான் தியேட்டர் பேக் டிராப்ல இருந்து வரேன்,
நானும் பட்டிலாம் கூத்துப்பட்டறையிலேருந்து எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நாடகங்கள் பார்க்க வைப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாங்க ஆக்ஷன் அப்படி இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது ஸ்கின்குள்ளே போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இருக்கிற எல்லா படங்களும் பார்த்துட்டு இதுலேருந்து என்ன வித்தியாசமாக பண்ணலாம் இல்லை இதுலேருந்து என்ன நல்லா கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு வாட்டி பார்த்த படம் சென்னை 28. அப்படி பார்த்துட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் போய் அடுத்த நாள் பார்த்தா வெங்கட் பிரபு சார் நேரில் இருக்காது. நான் இன்னும் என் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். வெங்கட் பிரபு சார் ஃபாலோட் மீ அப்படின்றது எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ரேம் மாட்டி வைக்கணும்னு வச்சுருக்கேன். எனக்கு அதுவே பெருசுங்க. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா கேட்போம், நடந்தால் நடக்கும், ட்ரை பண்ணுவோம், ரிஸ்க் எடுத்துருவோம், இருக்கிறது ஒரு லைஃப் தானே அப்படிங்கிறதுனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் கடிச்சு விட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிரம்மஸ்திர டைரக்டர் இருக்கார்ல, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஹேஜிவாணி ஹேஜிவாணின்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு பெரிய குடும்பத்தில் இருந்து இன்னொரு தலைக்கட்டு ஒன்னு படத்துக்கு என்ன விதத்துல சப்போர்ட் பண்ற விதத்துல ரொம்ப பெரிய குடும்பம். ஏன்னா இந்த ட்ரீம் எல்லாம் வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே எங்கள் அம்மா தான். ஸோ வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு நில்றா வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் அதை பர்சீவ் பண்ணியிருக்கேன், டவுட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் கஷ்டமாக இருந்திருக்கும் இன்னும். ஏன்னா நான் சொல்கிறேன்ல, சில பேர் சொல்லுவாங்க, சாரி நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம்ல. ஸோ வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா இவர் இவரோட தம்பி இவரோட ரிலேட்டிவ் அப்படின்வாங்க, அதனால் நெப்போட்டிசம், அது ஒரு ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. என்னென்னா எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவே ஒரு ப்ரிவிலேஜ். இதே கூட்டத்தில் வீட்டில் சப்போர்ட் பண்ணாமல் வீட்டிலேருந்து ஓடி வந்து சினிமாவில் ஜெயித்தவங்க இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். யாருமே யாருமே விட பெரியவங்களும் இல்லை சிறியவங்களும் இல்லை, எஃபர்ட் மட்டும்தான். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு எனக்கு வெங்கட் பிரபு சாரோட ரிலேட்டிவ் தான் எப்படின்னா அவரோட சிஷியன். ஸோ அதை நான் நிஜமாகவே சொல்லலாம். ஓகே, ஆனால் நீங்கள் இருக்குன்னாலும் நான் சொல்லலை, நீங்கள் இல்லைனாலும் இந்த கேள்வி வச்சிருப்பேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அண்ணன் உள்ளே இருக்காங்க, எல்லா செலிபிரிட்டியோடையும் க்ளோஸ், இவர் தான் இந்த படத்தை வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் பண்ணி விடுறாரு. சூப்பர், நினைக்காதீங்க, இதெல்லாம் சோசியல் மீடியாவில் ரூமர்ஸ் தான் வருதுன்னு. அதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கனால இப்படி படம் பண்ணுறேன். அந்த படம் வந்து படத்தில் பேர் வந்து ஒய்ஃப். ஓகே ஓகே, இந்த படத்துக்கு ஒரே ஒரு ஆர்டிஸ்ட கேமியோ குற வைக்கிறதுக்கு நாங்க என்னென்ன கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தான் தெரியும். எதுவும் இப்போ எப்படிதான் என்னங்க, ஷாருக்கான் ஒரு கால ஒருத்தர் மேடையில பாக்குறோம் அப்படின்னா இல்லைங்க, அந்த 6 மணி நேரத்தோட அந்த ஷோவோட முடிஞ்சிடும் இல்லைங்க. அதுக்கப்புறம் அவங்களா நம்மளை பிடிச்சி நம்ம ஒருத்தட்ட போயிட்டு நீங்க நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுவாங்கன்னா நம்பர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி அவங்க எடுப்பாங்கன்னா எல்லா நேரம் நம்மளே இப்போ இன்டர்வியூல இருக்கோம், உங்களுக்கும் கால் வரும் எனக்கும் கால் வரும், நம்மளே எடுக்க முடியல. அப்போ அந்த லெவலில் இருக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ பார்க்குறோம் பேசுகிறோம் பழகிறோன்றதுனால அது நெக்ஸ்ட் லெவலுக்கு மாறிடும். யார் ஃபோன் பண்ணலாம் எடுப்பாங்கனாலும் அது சாத்தியம் கிடையாது. இன்னொன்று அது பேசிக்கலாம் எத்திக்ஸும் கிடையாது இல்லை. ஒரு நாள் ஒருத்தர் ஸ்டேஜில் போய் அடுத்த நாள் கால் பண்ணி எனக்கு பண்ணுங்களேன்னு எப்படி கேட்க முடியும், கேட்கவே முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப தயங்கி 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 ரொம்ப வேறு வழியே இல்லை ரிக்வெஸ்ட் அந்த மாதிரினா கேட்கலாம். அண்ட் இன்னொன்று, நம்ம நம்பரை யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல வச்சுருக்காங்கல்ல, ஏ விஜய் உங்கள் நம்பர் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வாங்குவாங்கல்ல, அவங்ககிட்ட நம்பர் நம்ம கொடுத்துருப்போம். அவங்களுக்குனா பர்த்டேக்கு விஷ் பண்ணலாம், இல்லை அவங்க ஏதாவது பார்த்துட்டு விஷ் பண்ணனா தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க கிட்ட போயிட்டு நான் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன் நாளைக்கு வந்துருங்களா ஒரு சின்ன கேமரா, நாளைக்கு ஷூட்டிங் பண்ணிவிலா ஒரு 3 ஹவர்ஸ் வந்துட்டு போகலண்ணே அவங்க கேட்கல, அப்புறம் நம்ம நம்பர் பிளாக் பண்ணுறோம். ஸோ அதனால் அவர் அது இன்னொன்று ப்ரொடியூசர் நீங்கள் கன்வீன்ஸே ஒரு கொடுத்தா தான் வீட்டுக்கு போக முடியும் உட்காந்துருக்கோம் பல நாள். அப்படி இருக்கிற ரொம்ப எங்கே ப்ரொடியூசருக்குலாம் போகிறோம், கேட்கறதெல்லாம் நல்லா இருக்கு. என்னன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் பார்ப்பாரு போலயே அவர் சொல்றது பார்த்தா அப்படி இருந்தால் நானே என்னைக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருப்பேன். ஒய்ஃப் வரப்பா கண்டிப்பாக பேசுவேன் அதை பற்றி. மேம், இது மாதிரி பசங்க பயங்கரமான ஒரு கண்டென்ட்டோட வராங்க, படத்தில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் வேணுன்றாங்க, ப்ரொமோஷனுக்கு அங்கே போகணுன்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களாம் வேணுன்றாங்க அப்படின்றப்போ கண்டென்ட் மேலே உங்களுக்கு நம்பி இருக்குன்னு ஆஃப் ஸ்க்ரீனில் சொல்லிட்டீங்க. ஸோ எதை நம்பி நம்ம உள்ளே இறங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அனந்தை நம்பி தான் 100%. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னை காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனந்த் உள்ளே வந்தார். அப்போ கதையை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ஒரு கேரக்டர் வேலூர்லேருந்து வருது, ஒரு லேடி வராங்க, அவங்க தான் லெக்சரர், இந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து வராங்க, இதுதான் அவங்களோட ட்ரீட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. ஏன்னா நான் வேலூர்லேருந்து தான் வந்தேன். எனக்கு ஒரு செகண்ட் வந்து ஒருவேளை ஸ்டாக் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது வராங்களா இல்ல அந்த மாதிரி பார்த்தா நல்ல பையனா தான் இருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் கதையா நரேட் பண்ணும் போது எனக்கு வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் பிபி. எனக்கு வந்து எல்லா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் அவரை நான் பார்த்திருக்கேன், என்ன அவர் பார்த்திருக்காரு, எனக்கு வந்து ஒரு ரிலேட்டபிலிட்டி இருந்தது. இப்படி வந்து அவர் பண்ணும்போது அவருக்கு ஒரு சரண் இருந்தாருல்ல,
இப்படி இதே மாதிரி ஒரு பையன் வரா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஓகே, நம்ம வேணா நம்ம டெஃபினட்டா வந்து விபிக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த படத்தை எப்படியாவது பார்க்க வைக்கணும். அப்ப வந்து நம்ம இந்த படத்தை உள்ள எடுத்துக்கணும்னு ஒரு ஐடியா வந்து கிடையாது. இதுல வந்து ஆர்டிஸ்டா தான் நான் வந்து இருக்கேன். இந்த எப்போ வந்து ஷூட்டிங் போறேன்னு எனக்கு தெரியாது. பட் அதுக்கப்புறம் பசங்க காணும். அதுக்கப்புறம் நானே கேட்டேன், என்ன வேற யாரையாவது வச்சு எடுத்துட்டீங்களா நீங்க அப்படிங்கிற போது, இல்ல மேம் ஒரு 10-15% ஆஃப் ஷூட் முடிஞ்சிருக்கு, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். நான் பாக்கலாமான்னு பண்ணும்போது நைட்டு கூப்பிட்டு அவங்க வீட்டுல காமிக்கல, அவங்க அம்மா பாட்டி அப்பா எதா இருந்தாலும் வீட்டுல காமிக்கிறாங்க, இதுதான் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மெச்சோர்டான ஒரு ரைட்டிங்கா இருக்கு. எனக்கு ஒரு படத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு கனெக்டிவிட்டி வந்து ஒன்று இருக்கணும். ரொம்ப வந்து உண்மைக்கு அப்பாற்பட்டோ இல்லை வந்து ரொம்ப அந்நியமா இல்லாம இருக்கணும். அந்த மாதிரியான படத்தை வந்து விரும்புகிற டைப் தான். எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது, ரொம்ப மெச்சோர்டான ஒரு ரைட்டிங்கா இருந்தது. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து என்ன சொல்றது, ஒரு இமோஷனை தப்பாவோ இல்லை ஒரு பர்சனை தப்பாவோ அது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து காட்டலை. த வே ஒரு விமனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறது அவ்வளோ இதாக இருந்தது. இப்படி இருந்தாலுமே வந்து ஒரு பொண்ணை இப்படி தான் ஒரு ஹேண்டில் பண்ணுறாங்க, இப்படி பொண்ணுன்னா இப்படி அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப மெச்சோர்டான ஒரு ரைட்டிங்காக இருந்தது. அப்ரோச் டைலாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. மீதி படம் எங்க அப்படின்னா பவுண்டு கொடுத்தாரு, மீதி படம் இதில் தான் இருக்குது அப்படிங்கும் போது என்ன பண்ணுறது ஐடியா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னு இப்போ தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது நான் விபி கிட்டே பேசினேன். ரொம்ப தட் வாஸ் லேட் இந்த நைட் பிரபு, இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தேன், ஐ ஃபெல் தட் அப்படியே உங்களை ஒரு சின்ன இதில் பார்க்குற மாதிரி ஒரு இருந்தது. இந்த மாதிரி ஒரு பையன், ரொம்ப பேஷனேட்டான ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. நீ ஏன் பண்ணக்கூடாது, நீ தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை, ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை. அப்போ ஓகே லெட் மீ டூ இட் ஆஸ் அ ப்ரொடியூசர், நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா படத்தை? நான் இது வரைக்கும் படத்தை ப்ரெசென்ட் பண்ணதே இல்லையே, பண்ணதே இல்லைன்னா இப்போ நீங்கள் பண்ணிடுறீங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஈவன் பிஃபோர் சீயிங் த மூவி அக்செப்டட், நான் பண்ணுறேன் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்தார். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக அது அந்த படத்தோட குவாலிட்டி அண்ட் கண்டென்ட்டோட யூனிக்னஸ் ரிலேட்டபிலிட்டி, அதே மாதிரி இவங்களோட ஹார்ட் ஒர்க் பேஷன் எல்லாத்தையுமே அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும் போது அவருக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இது கூட இறங்கினார். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒய் ஹி ஹேஸ் டு டூ திஸ், அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்காக பண்றாருன்னா அந்த இடத்துல ஓகே ப்ரெசென்டாக பேர் போட்டுக்கொண்டு விட்டுரலாம். ஒரு இறங்கி ஒரு ஸ்கிரிப்டை வந்து வெட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நீங்கள் ட்வீட் பண்ணுங்கன்னு வந்து அனுப்பி இது பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனை வந்து டு மேக் இட் ஹேப்பன் அவர் அங்கே நிற்கணுங்கிற அவசியமே இல்லையே. பிஆர்ஓ பண்ண வேண்டிய வேலையை வந்து வெங்கட் பிரபு வந்து பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னா இந்த படம் கரெக்டான ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துடணும். இந்த மாதிரி ஒரு பையன் வராங்கும் போது இது ஒரு ஹோப் கொடுக்கணும். மோர் தென் திஸ் மூவி, இந்த மூவியோட ஜேர்னி வந்து ஹோப் கொடுக்கணும். ஓகே நமக்கும் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்லது நடக்கும், நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம், நமக்கு ஒரு ஹோப் வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு இதுதான் நாங்கள் இது பண்ணுறோம். எத்தனை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பயமோ இல்லை வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா கிடையாது, பிடிச்சி பண்ணுறோம், ஜெனுவனாக உழைச்சிருக்கோம். இதுக்கு மேலே ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. நீங்க இப்ப சொன்ன விஷயமே தான், ஆனால் நீங்க தான் ஒரே கிளாஸ் எங்க அம்மா லஞ்ச் கொடுக்கலாம் அடுத்த படத்துல விட்டு சொன்னாங்க இந்த சுப்பிரமணியபுரம் சென்னை 28 இந்த மாதிரியான ஒரு கேங்கா இது இருக்க போகுது அப்படின்ட்டு இவங்க இவங்களுக்கெல்லாம் பாஸ்ட் அந்த கேங், ஆனால் அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அங்கங்கே சர்வே ஆகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்கள் இவங்க சொன்ன மாதிரி யூடியூபர்ஸ் உள்ள போட்டிருக்காங்க, இன்ஸ்டால ஆட்கள் உள்ள போட்டிருக்காங்க, இவங்க பாருங்க இவங்களெல்லாம் உள்ள போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம், அதை உடச்சி இவங்க தான் ஃபியூச்சர் அப்படின்றது ஒன்று நீங்கள் நடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சுதா? கதை கேட்கும்போது ஃபீல் ஆச்சு. ஓகே, கதை கேட்கும்போது ஃபீல் ஆச்சுன்னா நான் வந்து பாட்டு எழுதுறது தான். ஸோ பாட்டு எழுத வந்துட்டு கதை கேட்டு நல்லா இருக்கு, நம்ம ஒரு ரோல் பண்ணால் இதில் நல்லா இருக்குமே, நானும் தேடிட்டு இருந்தேன், எனக்கு ஏதாவது நல்ல வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போது ஒரு நல்ல ரோலுக்காக தேடிட்டே இருக்கும்போது கதை கேட்குறப்ப நல்லா இருக்கே, இது ஒன்று கிடச்சா நல்லா இருக்குமே, இந்த போர்ஷன் தான் நமக்கு செட் ஆகும், நம்ம ஒரு மீட்டரில் யோசிச்சோம், பார்த்தா இவரும் அதே கேட்டார், கதைலாம் அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு. ஆஹா சூப்பர், வாங்க சகோ நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி கேட்டு கொடுத்துட்டு, நீங்க எந்த ரோல் நினச்சிங்க அப்படின்னு பேச வரப்போ நான் அதுக்கு தாங்க உங்களை கேட்கலாம் இருந்தேன், நீங்க பண்ணுவீங்களாவா? ஏங்க ஒவ்வொரு நாளும் நானும் இதுக்காக தானே கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தானே எல்லாருமே தெரியும், ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு. ஸோ அப்படி உள்ள வந்து அதுக்கப்புறம் ஜாலியாக இல்லை இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இந்த கேரக்டர் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி தான். இந்த கேரக்டர் பேர், இவர் பிளே பண்ண பேர் வந்துட்டு ஆதி. ஓகே, ஸோ என் மனசில் ஆதினா தான் அந்த கேரக்டர் பேர் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேங்கில் எல்லாருமே இருப்பாங்கல்ல, இவரை மாதிரி ஆயிடணும்,
அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ நம்ம ஒரு கேங் இருக்கோன்னா அந்த கேங்லேயே ஒருத்தருப்பான் எல்லாமே அவனை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் நான் அதனால் எழுதும்போதே எனக்கு என்ன நான் அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேர் எழுதிட்டு நான் விஜய் நான் ஃபஸ்ட் டைம் லிரிக்ஸ்க்காக தான் மீட் பண்ணோம். அப்போது மீட் பண்ணும்போது நான் பேசிகிட்டு இருந்தேன், எப்பயுமே விட்டு கொடுக்காத எப்பயுமே எதுவாக இருந்தாலும் தட்டி விடுவோம் நான் அறியன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் இவர் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு வந்துட்டு இவர்கிட்ட சொல்லும்போது என்னன்னு தெரியல எனக்கு இவரோட எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷல்லி அந்த உள்ளூர் நாராயணன் அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் வந்துட்டு அவரோட பெரிய ஃபேனு. அதெல்லாம் தாண்டி அவரோட லிரிக்ஸுக்கும் சரி கோர்க்கியாக எவ்வளோ நான் பாட்டு எழுதியிருக்கீங்க தெரியும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, 45 பாடல்கள் மேலே, அதில் எல்லாமே ரொம்ப சூப்பரான பாடல்கள். அதுவும் சில மனிதர் சில நேரங்களில் சில மனிதர்கள் இருக்க பாட்டு வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அவருக்குள்ள ஒரு எல்லாம் ஏதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை உட்பட நிறைய ஆசையும் கனவும் ஓடிட்டு இருக்க ஒரு பசங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் இந்த ஃபிலிமே. சிறப்பு, அதுதான் அதுக்கான பதில் ரொம்ப அழகாகவே சொல்லிட்டீங்க. உங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கணும். ஒன்று, தனுஷோட தீவிரமான ஃபேன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு பட் ஓகே, தளபதி 68 அப்டேட்ல நீங்க கொடுத்தப்பையும் நீங்க வந்து விபி சாரோட பிரதர்ன்றது அங்கே இன்னொரு வாட்டியும் அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. ஒரு இன்டர்வியூல வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தளபதி 68 வந்து தரமா இருக்க போது நீங்க எதிர்பார்க்க, சோ இது ரெண்டுமே வந்து இன்னும் கனெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே தான் வராங்க. சோ அதுக்காக ஒரு ஃபுல் ஸ்டாப்பா நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தளபதி 68 ஓட அப்டேட் எல்லாம் எப்படி உங்களுக்கு? காதல் கொண்டு ரிலீஸ் ஆகும் போது எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு காலனியில் தான் வளர்ந்தேன், நான் அங்கே தான் இருந்தேன். அப்போ என்னென்னா காலனிக்கு ஒரு காலனி செலிப்ரேஷன் டேன்னு இருக்கும். நீங்கள் காலனிலலாம் நிறைய பேர் இருந்தீங்கன்னா அந்த காலனிக்கு ஒரு காலனி விழா அப்படின்னு எல்லாரும் ஓ பிளாக் ஏ பிளாக் ஜெட் பிளாக்லாம் எல்லாம் வந்துடுவாங்க, எல்லாம் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துவாங்கல்ல. அப்போ என்னென்னா எல்லோரும் பாட்டு போட்டுலாம் டான்ஸ் ஆகும். அப்போ நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆனது காதல் கொண்டு தொட்டு தொட்டு போகும் தென்றல்னு அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு ஆடுவாங்கல்ல. நான் தியேட்டரில் முதல்ல நான் படையப்பா தான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு நிறைய தெரிஞ்சு நான் வந்துட்டு சின்ன வயசு அது, பட் நான் பார்த்ததுலேருந்து அண்ணிலேருந்து என்னென்னா அவரை ட்ரோல் பண்ணாத ஆளுங்க இல்லை, அவரோட உருவ கேலி பண்ணாத ஆளுங்க இல்லை, அவரோட நடிப்பெல்லாம் நீ எப்படி இது பண்ணலான்னு கேட்டாத ஆளு இல்லை. ஆனால் இன்றைக்கி கூட அவர் என்னன்னு தெரிலங்க, அவர் நடித்தா அது பார்த்துட்டே இருக்கலாங்க. எனக்கு அவரை எனக்கு ஏன் பிடிக்கும்னு தெரில, ஆனால் எனக்கு அவரை விட வேறு யாரையும் பிடிக்காது. ஓகே ஓகே சூப்பர். இல்லை எல்லாருக்கும் பேர் இருக்காங்களாண்ணே? ம், பேர் எல்லாமே இருக்கு. அதில் ஜாலியாக பண்ணால் தான் போச்சு. எனக்கு பேர்லாம் இல்லை எங்கள் படத்தில், எனக்கு என்னன்னா எல்லாருமே நீங்க ஒரு நாள் கழிச்சு வாங்க, மொத்தமா தியேட்டர் விசிட் போறோம், அதெல்லாம் ஒன்னா போறோம், ஜாலியா இருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பாலாவும் சரி, இர்ஃபான் சரி, பவானிஸ்ரீ சரி, மோனிகா சின்னக்கோட்டலா இருக்கட்டும், எல்லாருமே வர போறாங்க. வேற யாரும் ஆனந்தி எல்லாருமே வினோத் அண்ணா பெண்ணி நான் கூட்டம் வந்தேன். ஒரு பஸ் தான் கூட்டிட்டு ஆக்சுவலா பஸ் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கோம், அது ஒரு ஸ்பெஷல் மேட்டர். அந்த வேலை இருக்கு, அவங்களா வீட்டில் இருக்கிறத விட அடுத்த டீம் வீட்டில் இருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடல, நம்மளை திட்டுவாங்க. ஒன் செகண்ட், தேங்க்யூ சோ மச். அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ல உங்களோட நாங்கள் இருக்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுங்கல்ல. சாப்பாடுலாம் சொல்லியிருக்கீங்க, மதுரை போராட்டம் வேற. ஓகேண்ணா, சிறப்பு. அண்ட் அதுக்கும் நாங்கள் கண்டிப்பாக கூட இருப்போம். இந்த படத்தோட அடுத்தடுத்த ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் சக்ஸஸ் மீட்லையும் நம்ம சந்திப்போம். ஏன்னா உங்களோட உழைப்பு மட்டும் இல்லை, உங்களோட கனவு எங்களோட கனவும் எங்களோட உழைப்பும் அதில் பார்க்குற மாதிரி தெரிஞ்ச விஷயத்தை இப்போ நீங்கள் சொல்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களும் சரி, நம்ம முன்னாடி இருக்கவங்களும் சரி, இதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சென்னை 28 மாதிரி அந்த பாய்ஸ் எப்படி வளம் வந்தாங்களோ அதை தாண்ட ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒன் செகண்ட், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, சக்ஸஸ் மீட்டில் சூப்பராக விஷயங்கள் கேட்டதுக்கும் இவ்வளோ சூப்பராக எங்களோட கனெக்ட் ஆகி எங்களே உங்களோட தர பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டாலிங். தேங்க்யூ. க்ளோஸ் ஆஃப் லவ் டிவி எப்பவுமே தொடர் நன்றி. ஆகஸ்ட் 2nd ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வீக்கெண்டுக்கு படம் வருது. ஸோ எல்லாரும் போய் தியேட்டரில், நீங்கள் வரீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பார்ப்போம். நீங்கள் படத்தை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க. கண்டிப்பா மேம், அடுத்த மேம் இந்த அட்ரஸ் சொல்லிடணும், அதையும் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அப்படி போட்டுருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்லுவாங்க சந்திப்பு, நாங்கள் வந்து தரப்பட்டு